அனைவருக்கும் வணக்கம். உங்களை அழைப்பை ஏற்று இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு வருகை தந்திருக்கின்ற அமைச்சர் அவர்களையும் உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், இன்று செய்தி ஒலிபரப்புத்துறையினுடைய பல்வேறு அலுவலகங்களில் ரிவ்யூ மீட்டிங் நடத்தினார். அதை பற்றியும் வேறு சில செய்திகளை பற்றியும் அவர் இப்போது உங்களோடு பேச இருக்கிறார். வணக்கம் சார், ப்ளீஸ். அன்பார்ந்த சென்னை ஊடக சகோதரர்கள் மற்றும் செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தினுடைய அலுவலர்கள், அதிகாரிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இன்றைக்கு தென்னிந்திய அளவிலான செய்தி ஒலிபரப்புத்துறையினுடைய அலுவலர்கள், குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, ஆந்திரா அண்டு தெலுங்கானாவை சார்ந்த மாநிலங்களை சார்ந்த ஆல் இந்தியா ரேடியோ சம்பந்தமாகவும், தூர்தர்ஷனுடைய ஒளிபரப்பு சம்பந்தமாகவும், அதேபோல் பிஐபி என்று சொல்லக்கூடிய பத்திரிகை தொடர்பு அலுவலகம், சிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கத்தின் திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்து செல்லுகின்ற இந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள் பற்றி ஒரு மிகப்பெரிய விரிவான ஆய்வுக்கூட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ காலையில் முடிஞ்சிருக்கிறது, இன்று சாயந்தரமும் இருக்கும். அதேபோல் சிபிஎஃப்சி என்று சொல்லக்கூடிய சினிமா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன், அதனை பற்றினையும் கூட இன்றைக்கு ஒரு ஆய்வுக்கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அதை தொடர்ந்து இன்றைக்கு டிடி தமிழ், உங்களுக்கு தெரியும், 8 மாதத்திற்கு முன்னால் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சென்னையில் டிடி தமிழை ரீலான்ச் செய்து அதை தொடக்கி வைத்திருக்கிறார்கள். அதனுடைய செயல்பாடுகள், மக்களிடத்தில் எப்படி வரவேற்பு பெற்றிருக்கிறது பற்றி நிகழ்ச்சிகள், அதை பற்றியெல்லாம் ஒரு ஆலோசனை கூட்டங்கள், ஆய்வுக் கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களையும், மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்களையும், மத்திய அரசாங்கத்தினுடைய பாலிசிஸ், மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டங்கள், மத்திய அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள், இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்துக்கொண்டு செல்வதில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை மிக ஆக்டிவாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது அந்த துறையினுடைய இன்னும் ஆக்கப்பூர்வமாக, என கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, புதிய இந்தியாவை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். 3வது முறையாக, கண்டினியூவாக 3வது முறையாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். அந்த மக்கள் கொடுத்திருக்கின்ற அந்த ஆட்சி, 3வது முறையாக மக்கள் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள், உங்களுக்கு தெரியும், முதல்ல பிரதமர் அவர்கள் 3 கோடி பேருக்கு வீடு கட்டும் திட்டத்தை தான் முதல் கையெழுத்தாக போட்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கான கையெழுத்தை போட்டிருக்கிறார்கள். அதனால் இந்த அரசாங்கம் அடுத்த 2047, அடுத்த 25 ஆண்டுகளுக்கான செயல் திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது. இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை முழுமையாக மக்களிடத்தில் எடுத்து செல்லும் விதமாக நம்மளுடைய இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு. அடுத்ததாக 2 நாட்களுக்கு முன்னால் சென்னையில் ஒரு திறப்பு விழா நடந்தது. அதாவது தொழிலாளர்களுக்கு டாமண்ட்ரி கிட்டத்தட்ட 18,270 டாமண்ட்ரி கட்டி கொடுக்கும் அந்த திட்டம். இது மத்திய அரசாங்கத்தினுடைய பிஎம்ஏஒய் அர்பன் அந்த திட்டத்தின் கீழே 2020 ஸ்ரீபெரும்புதூரில் லான்ச் செய்யப்பட்டது. நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். இந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் திட்டம். அதில் கிட்டத்தட்ட 37 கோடி ரூபாய்க்கு 37.5 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்தினுடைய மானியம் அந்த திட்டத்தில் இருக்கிறது. அதை தவிர்த்து கிட்டத்தட்ட 498 கோடி ரூபாய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கடன் கொடுத்துருக்கிறது இந்த திட்டத்தில். 498 கோடி ரூபாய் முழுமையாக மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியோடு இந்த கட்டப்பட்டிருக்கின்ற இந்த திட்டம் தொழிலாளர்களினுடைய மேம்பாட்டிற்காக, குறிப்பாக வெளியூர்களிலிருந்து வந்திருக்கின்ற தொழிலாளர்கள், அவர்கள் டிராமட்ரி தங்குவதற்கு ஆன வசதிக்காக இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், ஆ ஆ ஆ டாமெட்ரி அந்த அதை பற்றி சொல்லுங்கள். அதில்
கிட்டத்தட்ட 535 கோடி ரூபாய் மத்திய அரசாங்க தொண்டை திட்டம். அதில் முதலமைச்சர் அவர்கள் குறைந்தபட்சம் மத்திய அரசாங்கத்தை பேரையாவது எடுத்திருக்க வேண்டும். அவர் வந்து ஏன் அதை ஒதுக்கினார் என்று தெரியலனா, முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட 80% இதில் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி, மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம், மத்திய அரசாங்கம் செயல்படுத்தியிருக்கிறது என்பதை உங்கள் மூலியமாக மக்களுக்கு எடுத்து செல்லும். அதே போல் இன்றைக்கு கல்கத்தாவில் ஒரு மருத்துவருக்கு நடந்த சம்பவம் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க சம்பவம். அதே போல் இன்றைக்கு கேரளா நம்மளுடைய கோயம்புத்தூரில் கூட அதே போல் ஒரு மருத்துவர் மேலே ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. இதெல்லாம் மாநில அரசாங்கங்கள் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வலியுறுத்த வேண்டும், உரிய பாதுகாப்பை அவர்கள் வந்து கொடுப்பதற்கு. மருத்துவர்கள் மேலே தாக்குதலை எந்த விதத்திலையும் யாரும் அதை சகித்து கொள்ள முடியாததுனால தான் மத்திய அரசாங்கம் உடனடியாக ஒரு கைட்லைன்ஸ் எல்லா ஸ்டேட்டுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கைட்லைன்ஸை அவர்கள் ஃபாலோஅப் செய்ய வேண்டும். இதைத் தொடர்ந்து மாண்புமிகு பிரதமர் அவர்கள் 75,000 மருத்துவ சீட்டுகளை கடந்த அடுத்த 5 ஆண்டுகளுக்கு உயர்த்தியிருக்கிறார்கள். இந்த மருத்துவ வசதியானது ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் மருத்துவ வசதி சென்று சேர வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நோக்கத்தோடு 75,000 மருத்துவ சீட்டுகளை அதிகப்படுத்தி மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தங்களுடைய சுதந்திர தின உரையில் உரையாற்றியிருக்கிறார்கள். அதே போல தான் இன்றைக்கு இந்த மருத்துவர்கள் ஏன்னா இன்றைக்கு மருத்துவர்கள் ரோடுக்கு வந்து வர்ற அளவுக்கு அவர்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. மருத்துவர்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது மாநில அரசாங்கம் தன்னுடைய கடமை. வெஸ்ட் பெங்கால் பொறுத்தளவுக்கு மாநில அரசாங்கம் முழுமையாக இந்த கவனத்தை அவர்கள் சிதறவிட்டிருக்கிறார்கள், அவர்கள் செயல்பட தவறியிருக்கிறார்கள். அதனால தான் சிபிஐ அந்த மருத்துவ மாணவி கொல்லப்பட்ட வழக்கில் சிபிஐ ஆனது தங்களுடைய விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள் என்ப இதையும் சொல்லி உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 3வது முறையாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த 3வது முறையான ஆட்சி இந்த நாடு 2047 100வது சுதந்திர தினம் நாம் கொண்டாடும் பொழுது இந்த நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக, உலகத்திற்கு வழிகாட்டி இருக்கின்ற நாடாக, உலகத்திற்கு வல்லரசு நாடாக நம்மளுடைய பாரத நாடு விளங்க வேண்டும் என்ற அந்த பயணத்தில் நாம் அமிர்த் கால அந்த பயணத்தில் அடி எடுத்து வைத்திருக்கின்றோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு அரசாங்கம் ஸ்டிக்கர் ஒட்டுவதில் தான் அவர்கள் முழுமையாக கவனத்தோடு இருக்கிறார்கள். அது ஸ்டிக்கர் ஒட்டுவதில் கூட கொஞ்சம் ஸ்டிக்கர் ஒட்டுவது கூட கொஞ்சம் கவனத்தோடு ஸ்டிக்கர் ஒட்டினா நல்லாயிருக்கும். மத்திய அரசாங்கம் செய்கின்ற பணிகளை மாநில அரசாங்கம் மூலியமாக செய்வதனால மத்திய அரசாங்கத்தினுடைய பெயர் கூட அங்கே எடுக்கவில்லை என்பது தான் நமக்கு எல்லாரும் வருத்தத்திற்குரிய விஷயமாகத்தான். அதனால தான் இந்த தகவலை இன்றைக்கு பத்திரிகையாளர் மூலமாக பொதுமக்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அதுக்கு வந்து தமிழக அரசோட உண்மை சரிபார்ப்பு குழுவானது 37 கோடி ரூபாய் வந்து மானியமா மத்திய அரசோட மானியமா வழங்கப்பட்டதுங்கிறத ஒத்துக்கிறாங்க. அது இல்லாம அந்த பாக்ஸ்கான் நிறுவனத்தோட பங்களிப்பையும் சொல்றாங்க. போக ஸ்டேட் பேங்கோட வங்கியும் சேர்த்தா ஸ்டேட் பேங்க் வந்து சிப்கார்ட் மூலமா தான் கடன் வாங்கியிருக்கோம். அப்ப அந்த அதை அடக்க வேண்டியது சிப்கார்ட்டோட பொறுப்புங்கிறப்ப அந்த 400 கோடி கிட்டத்தட்ட 400 கோடிங்கிறது சிப்கார்ட் தமிழக அரசு வாங்கியிருக்க கடன் தானே, தமிழக அரசோட பேர்ல தானே வரும் சொல்றேன். அப்ப ஏன் மத்திய அரசுக்கு அவங்க மத்திய யாரு இன்னைக்கு பைனான்ஸ் உதவி செஞ்சிருக்கு? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தானே செஞ்சிருக்கிறது. கரெக்ட்ப்பா, செஞ்சிருக்கிறது யாரு? ஸ்டேட் பேங்க் தானே செஞ்சிருக்கிறது. உடனடியாக இந்த திட்டத்திற்கு கடன் கொடுத்திருக்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தானே கொடுத்திருக்கிறது. கொடுத்ததுனால தானே இப்போ உடனடியாக கொடுத்ததுனால தானே உடனடியாக அந்த பில்டிங் வந்திருக்கிறது. ஒரு கட்டசிக்காகவது மத்திய அரசாங்கத்தினுடைய பெயரை சொல்லியிருக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய அனைவருடைய கருத்தாக இருக்கிறது. இதை வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட பார்வையோடு தான் நம்ம பார்க்கணும். நேற்றைக்கு மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள்
கலந்து கொண்டு கலைஞருடைய நூற்றாண்டு காயின், அதாவது தமிழக அரசாங்கம் ஏற்பாடு செய்த அந்த நிகழ்ச்சியில் தமிழக அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளுக்கினங்க அவர் வந்து அதை வெளியிட்டிருக்கிறார். இதில் எந்தவித அரசியலுக்கும் இடமில்லை என்பது தான். ஒரு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர், தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் வந்து கலந்து கொண்டிருக்கிறார். ஏங்க, இதுதான் சொல்கிறேன், இது வந்து அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி, தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி, தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டதன் பேரில் மத்திய அமைச்சர், மரியாதைக்குரிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள் கலந்து கொண்டார். நானும் நேற்று அதில் இருந்தேன். நீங்க பாருங்க, ஆர்கனைஸ் பண்ணது தமிழ்நாடு அரசாங்கம், இந்த காயினை வந்து அப்ரூவல் பண்ணது மத்திய அரசாங்கம். இது நாட் ஒன்லி கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு மட்டும் இந்த காயின் வெளியிடலை. இதுக்கு முன்னாடி பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுக்கு காயின் வெளியிட்டிருக்கிறோம், மரியாதைக்குரிய அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு நாம் காயின் வெளியிட்டிருக்கிறோம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு காயின் வெளியிட்டிருக்கிறோம். இது அதே போல் இப்போ திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நாம் இந்த காயினை வெளியிட்டிருக்கிறோம். இது யார் நூற்றாண்டுகளை கடந்து அவர்களுக்கு அந்த அப்ரூவல் கேட்டிருக்கிறார். அவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு 125வது ஆண்டு கொண்டாடும்போது அந்த ஆண்டு முழுவதும் மத்திய அரசாங்கம் கொண்டாடணும். அப்போ வந்து நம்ம 125 ஆண்டு முன்னே குறிக்கும் விதமாக 125 அது காயினை அவர்களுக்கு வெளியிட்டிருக்கிறோம். இது வந்து அவர்கள் செய்த சேவைக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கறது. அதே போல் இந்த நிகழ்ச்சியை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஆர்கனைஸ் பண்ணி அதில் வந்து நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். நேற்று நீங்கள் மத்திய அரசாங்கம் திருமணம் சொல்றீங்க, ஆனால் அவங்க முந்தைய அரசாங்கம் அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. உங்கள் அரசாங்கமாக அந்த வார்த்தையை ஏற்றுக்கல. அதாவது பாருங்கள், நாங்கள் இன்றைக்கென்று இல்லை, தொடர்ந்து நாம் சொல்லி கொண்டிருப்பது மத்திய அரசாங்கம் என்பது தான் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இதை வந்து ஒரு அரசியலுக்காக தான் அவர்கள் இதை அதை அந்த கூட்டணிக்கு சேர்ந்தவர்கள் அது யூனியனை ஒன்றியம் என்று அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒரு என்ன அற்ப சந்தோஷத்திற்காக அவர்கள் பேச்சுன்றது. நாம் இந்திய பேரரசனுடைய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக ஒரு மிகப்பெரிய ஆட்சி அமைத்திருக்கிறார், மக்கள் வந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால் இவர்கள் ஏதோ ஒன்று என்று சொல்கிறதுனால நாங்கள் எதுவும் குறைந்து போகிறதில்லை. இன்னும் அவங்க சொல்ல சொல்ல நாங்கள் இன்னும் பெரிய அளவில் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன அரசியலெலாம் செய்வதை திமுக விட்டுவிட்டு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்வதற்கு முன் வர வேண்டும். நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன், ஒரு தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில் எங்களுடைய மத்திய அமைச்சரை வந்து கலந்து கொண்டு சென்று விட்டிருக்கிறார்கள். ஏங்க, தமிழ்நாடு அரசாங்கம் தலைமைச் செயலாளர் நன்றி உரை சொன்னார், தலைமைச் செயலாளர் ஸ்டேஜில் இருந்தார், பப்ளிக் துறையினுடைய செயலாளர் இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய விளம்பரம் உங்கள் பேப்பரில் எல்லாம் டிவியில எல்லாம் கொடுத்த விளம்பரம் தமிழ்நாடு அரசாங்கம் தானே கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி, மத்திய அரசாங்கம் அப்ரூவல் கொடுத்த அந்த காயினை வெளியிட்டிருக்கிறோம். போதுமா? அதாவது தலித்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு பல மாநிலங்களில் சத்தீஸ்கரில் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் பாரதிய ஜனதா கட்சி பட்டியல் மலைவாழ் முதலமைச்சராக்கியிருக்கிறோம். அதே மாதிரி மத்திய பிரதேசில் பட்டியல் இனத்தை சார்ந்தவர் துணை முதலமைச்சராக்கியிருக்கிறோம். கர்நாடகாவில் பிஜேபி இருக்கும் பொழுது துணை முதல்வராக இருந்தார்கள். ராஜஸ்தானில் இன்றைக்கு துணை முதல்வராக பட்டியல் இனத்தை சார்ந்தவர் இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களை, பட்டியல் மலைவாழ் இனத்தை சார்ந்தவர், ஒரிசாவில் பட்டியல் மலைவாழ் சார்ந்தவர் முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறோம். அதனால் பாரதிய ஜனதா கட்சி எங்கெங்கு வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் தலித்தாகட்டும் பட்டியல் மலைவாழ் மக்களாகட்டும் அவர்களை எம்பவர் பண்ணுறதில் முதலமைச்சராக்குவதில் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். இங்கே தமிழ்நாட்டில்
பட்டியலின மக்கள் அமைச்சர்களாக இருக்கிறதே மூணாவது இடத்துல தான் இருக்கு, கடைசி மூணாவது இடத்துல தான் இருக்கிறாங்க. அது நீங்கள் நல்லாவே பார்ப்பீங்க, அந்த புரோட்டோக்கால் எடுத்து பார்த்தீங்கன்னா மூணு பட்டியலின அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அந்த மூணு பேருமே புரோட்டோக்கால்லேருந்து கடைசியிலேருந்து மூணாவது இடம், ஃபஸ்ட்லேருந்து மூணாவது இடம் இல்லை, கடைசியிலேருந்து மூணாவது இடத்துல தான் இருக்கிறாங்க. இந்த நிலைமையில் தான் தமிழ்நாட்டில் தலித் மக்களினுடைய நிலைமை இருக்கிறது. அதை பற்றி பேசுகிறவரு அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் திருமாவளன்ட்டு கேள்வி கேட்டதுனால தலித்துன்றதுனால திருமாவளனை நான் வந்து, இது வந்து அதிகாரிகள் இருக்கிற கூட்டம், நீங்கள் அரசியல் கேள்வி கேட்டீங்க, அவர் வந்து ஒரு தமிழின தலைவராகவும் ஒரு தலித் தலைவராகவும் நான் பார்க்கல. அவரை நான் பார்க்குறது அவர் ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தினுடைய தலைவராக தான் அவர் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் கூட 3% இடஒதுக்கீடு விஷயத்தில் அவர்களுடைய செயல்பாடு, அவர்கள் நடந்து கொண்ட விதம், அவர் ஒரு தமிழின தலைவராகவோ அல்லது அவர் ஒரு தலித் ஒட்டுமொத்த தலித் மக்களுடைய தலைவராகவோ தன்னை வெளிப்படுத்தி கொள்ளவில்லை என்பது தான் அவருடைய செயல்பாடுகள்லாம் காட்டி கொண்டிருக்கிறது. தமிழக அரசு சார்பாக இப்போ திட்டங்களில் ஏதாவது ஒரு மாற்று கருத்து, ஒரு பொய் செய்தி இருந்தாலோ, ஒரு ஃபேக்ட் செக் அப்படின்ற ஒரு ட்விட்டர் பேஜில் அதை வந்து சரி பண்ணி இது தவறான செய்தி அப்படின்றது உடனுக்குடன் தெரிவிக்கிறாங்க. இப்போ மத்திய அரசோட திட்டங்களில் இந்த மாதிரி தவறான ஒரு செய்தி பரப்பினாலும் அதை வந்து ஃபேக்ட் செக் பண்ணுற மாதிரி என்ன மாதிரியான நடவடிக்கையை நம்ம எடுக்கிறோம்? இது ஃபஸ்ட்டு 2019 கொண்டு வந்ததே மத்திய அரசாங்கம் தான். இந்த ஃபேக்ட் செக் யூனிட் எங்களுடைய மத்திய அரசாங்கத்தின் மூலியமாக இந்த ஃபேக்ட் செக் யூனிட் நடந்து கொண்டிருக்கிறது. நான் வந்து இதை சொன்ன பாராளுமன்ற செஷனில் இது ராஜ்யசபாவில் ஒரு கேள்வியே வந்தது, அந்த கேள்விக்கு மிக தெளிவான விளக்கத்தையும் கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட 100,000+ ஃபேக்ட் செக்கை வந்து நம்ம செக் பண்ணியிருக்கிறோம். அது கொரோனா காலமாகட்டும் அல்லது இந்த நாட்டுக்கு எதிரான செய்திகள் பரப்புவதாகட்டும், இது எல்லாமே நாம் ஃபேக்ட் செக் பண்ணி இந்த நியூஸ் வந்து தவறான செய்தி, இந்த செய்தி வந்து மிஸ்லீடிங் செய்தி அப்படின்றது, அந்த செய்திகளை தொடர்ந்து இதுக்கான ஒரு பெரிய யூனிட்டே நடத்தி கொண்டிருக்கிறோம் மத்திய அரசாங்கத்தின் மூலியமாக. அவங்க வாட்ஸ்அப் மூலியமாக தங்களுடைய கோரிஸ் அனுப்பலாம் அல்லது அவர்களுடைய கோரிஸை இமெயில் மூலியமாக அனுப்பலாம், எங்களுடைய வெப்சைட்டில் அவர்கள் தரும். இது இந்த ஃபேக்ட் செக் யூனிட்டானது எங்களுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய 2019 நாம் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு வந்து தொடர்ந்து மத்திய அரசு வந்து முழு நிதி கொடுக்க மாட்டேங்குது, மாநில அரசோட நிதியில தான் செயல்படுது. தமிழகத்தில் நடத்தப்படுற முக்கிய திட்டங்களுக்கு மாநில மத்திய அரசோட நிதி வந்து முறையாக ஒதுக்கப்படலைங்கிறது தொடர் குற்றச்சாட்டா இருக்கு. திமுகவில் இருந்து சரி, திமுக அமைச்சர்களாக இருக்கும் தொடர் குற்றச்சாட்டா இருக்கு. ஒதுக்கப்படுதா இல்லையா தமிழகத்தில்? கிட்டத்தட்ட இந்த இந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே 1,100,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருக்கும். குறிப்பாக மெட்ரோ திட்டத்துக்கு கரெக்டுங்க, அதுக்கு வந்து அதுக்கான மெட்ரோ திட்டத்திற்கு பாராளுமன்றத்திலேயே அந்த அமைச்சர் வந்து பதில் சொன்னார், நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அந்த கணக்கு சரியான என்னென்ன பண்ணியிருக்கீங்க அல்லது அந்த யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்டிருக்கேன் முதல்ல. அதுக்கு அதை கொடுத்த உடனே அடுத்த ஃபண்டு வரும். இவங்க வந்து அந்த முறையான இன்னும் முதல் இதுக்கே சரியான அவங்க கேட்ட அந்த குவாரிஸ், அவர்கள் கேட்ட அந்த கணக்கு இதெல்லாம் இன்னும் கொடுக்காமல் வச்சுருக்காங்க. அதெல்லாம் கொடுத்தா தான் அடுத்த கட்டத்துக்கு யோசிப்பார்கள். இது எல்லாமே அரசியலுக்காக தாங்க திமுக பண்றது. நான் சொன்ன இப்ப கூட ஒரு உதாரணம் சொன்னேன், கிட்டத்தட்ட 37 கோடி ரூபாய் கிராண்ட், 498 ரூபாய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கடன், அதை கூட மறைச்சிருக்கிறார்கள். இப்படிதான் ஒவ்வொரு திட்டத்தையும், கிட்டத்தட்ட ரயில்வேக்கு மட்டுமே இந்த வருஷம் 8,000 கோடி கொடுத்துருக்கோம். இவங்க யூபிஐயில் இருக்கும்போது எவ்வளோ கோடி கொடுத்தாங்க? வெறும் 800 கோடி ரூபா கொடுத்தாங்க. 9 ப்ராஜெக்ட் புது ப்ராஜெக்ட் நடந்து கொண்டிருக்கிறது. போன வருஷம் உங்களுக்கு பாருங்கள், எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் போய் பாருங்கள், சென்னை ஏர்போர்ட்டு, திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட்டு, ஹைவேக்கள், இது எல்லாமே மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியில் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. சும்மா அரசியல் பேசணுன்றதுக்காக மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லுகின்ற ஒரே நோக்கத்தோடு மட்டும்தான் திமுக அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இது வந்து எங்க மாற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது தான். டெக்னிக் குறிப்பாக டெக்னாலஜி அப்கிரேடேஷன் என்பது எல்லாருக்குமே தேவையான ஒன்று. அது குறிப்பாக இப்போ எப்படி டிடி தமிழை நம்ம வந்து அப்கிரேடேஷன் பண்ணுமோ அது மாதிரி டிடி தெலுங்கு அவங்க அப்கிரேடேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார்கள். இதே போல் மலையாளத்தையும் பண்ணணுன்ற சொல்லியிருக்கிறார்கள்.
கன்னட சேனல்லையும் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஆல் இந்தியா ரேடியோவை பொறுத்தளவுக்கு இன்னும் அதிகமான மக்களை சென்று சேர்வதற்கு என்னென்ன வழிகள் என்பதை பற்றியெல்லாம் நாம் பேசியிருக்கிறோம். கடந்த 8 மாதத்துக்கு முன்னாடி வந்து இந்த டிடி தமிழ் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய புதிய புதிய நிகழ்ச்சிகள் பாடல்களாக இருக்கட்டும், ஒரு அதை இதர சேனல்களுக்கு ஒப்பான ஒரு டிடி வந்து வரும் அப்படின்னு சொல்லுங்க, அந்த வளர்ச்சி வந்துருச்சு. நீங்க பாத்தீங்களா இல்லையா டிடி சேனல்ல, டிடி தமிழ்ல தயவு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க எவ்வளவு ஒரு மாற்றத்தை இல்லை வியூவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. நிறைய கிட்டத்தட்ட இந்த 8 மாதத்திற்கு பிறகு எங்களுடைய வியூவர்ஸ் அப்படியே 3 மடங்கு அதிகமாக இருக்கிறது. ப்ரோக்ராம்ஸ் புது புது ப்ரோக்ராம்ஸ் வந்திருக்கிறது. தயவு செஞ்சு நீங்கள் எல்லாம் டைம் கிடைக்கும் போது எல்லாருமே டிடி தமிழை ஒரு முறை பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் பல கோரிக்கைகளை வச்சுருக்காங்க, குறிப்பாக எங்களுக்கான இன்சூரன்ஸோ அதே போல் கொரோனா காலத்தில் இறந்தவங்களுடைய தேவைகளோ இன்னும் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்குது. எங்களுக்கான அடையாள அட்டை மாநில அரசுக்கு கொடுத்துருங்க, மத்திய அரசுக்கான ஒரு அங்கீகார அட்டையோ இல்லை பிஏபி மாதிரியான ஒரு அமைப்பு இருந்து கொடுக்கும் பொழுதோ எங்களுக்கான காப்பீடோ இல்லை அதுக்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்கும், ஏன்னா பல ஒளிப்பதிவாளர்கள் இன்னும் விடுமுறையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, செய்தியாளர்கள் இருக்காங்க, அதுக்கான மாற்று வழிமுறை. இது பிஏபி பொறுத்தளவுக்கு அக்ரிடேஷன் கார்டு நம்ம கொடுக்குறோம், அது டெல்லியில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். பல மாநிலங்களிலிருந்தும் இந்த கோரிக்கையானது வருது, ஏன்னா ஏற்கனவே மாநிலங்கள்லேருந்து அவர்களுக்கு ஐடி கார்டு கொடுக்கும்போது இன்னொரு ஐடி கார்டு கொடுத்தா அது சாத்தியமாக இருக்குமா அல்லது ஏதாவது இஸ்யூஸ் ஆகுமா என்பதை பற்றியெல்லாம் ஒரு கலந்தாலோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. இரண்டாவது பொறுத்தளவுக்கு இந்த ஜேர்னலிஸ்ட் வெல்ஃபேர் ஸ்கீம், இப்போ தான் நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி கொரோனா காலத்தில் யாராவது தவறு இருந்தால் அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே ஜேர்னலிஸ்ட்டுக்கு இந்தியா முழுவதும் கொடுத்துருக்குறோம். அது தமிழ்நாட்டில் இருந்து இன்னும் ஒரு கொஞ்சம் பேருக்கு வர வேண்டியிருக்கு, அது ஃபைல்ஸ் ப்ராசஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லி அதை உடனடியாக நாம் விடுவிப்பதற்கு நடவடிக்கைன்னு சொல்லி உடனடியாக ஒரு வித்தின் அ வீக்கில் உங்களுக்கு அதுக்கான தொகை கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அந்த உறுதியும் உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு, அதே போல் ஜேர்னலிஸ்ட் ஏதாவது அடிபட்டால் காயப்பட்டால் உங்களுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள இன்சூரன்ஸ் திட்டத்தையும் நாம் என்னுடைய பிஐபி நடத்தி கொண்டு இருக்கிறது. இன்னும் கூட என்னுடைய அப்பீல் என்னென்னா, பிஎம்னுடைய சுரக்ஷா யோஜனாவில் நீங்கள்லாம் அந்த உங்களுடைய பேங்க்கில் அந்த 12 ரூபாய் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது, இப்போ 20 ரூபாய் ஆக்கியிருக்கு வருடத்திற்கு, அதில் எல்லாம் கூட நம்ம எல்லோரும் நீங்கள் அவங்கள எல்லாரும் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் அந்த பேங்க்கில் அவர்களையும் நம்ம இதில் எல்லாம் சேர்த்துட்டால் அவர்களுக்கு ஒரு அடிஷ்னல் உதவியாக அந்த ஒரு இன்சூரன்ஸாக ரெண்டுமே இருக்குது, விபத்து காப்பீடு இருக்கு, ஆயுள் காப்பீடு, ஆயுள் காப்பீடு ரெண்டுமே சேர்ந்தே வந்து குறைவான தொகை தான். பணி நேரத்தில் விபத்து ஏற்படுறது இல்லை பணி நேரத்தில் உயிர் இழப்பு ஏற்படுது அதையும் இதில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றது இல்லை, பணி நேரத்தில் விபத்துக்கு தான் நம்ம அந்த 2 லட்சம் ரூபாய் அந்த இதைப்படுத்தி கேட்குறோம். சரி, நீங்கள் எல்லாருமே அதை கொடுங்க, நான் அதை பரிசீலித்து நம்ம நடவடிக்கை. நன்றி.